இந்த விஷயம் நேஹா டெல்லி யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் எடுத்துக்கிட்டப்போ நடந்தது. ஹாஸ்டலில் அவளுக்கும் அவளோட ரூம்மேட்ஸ் ஆன்யாக்கும் முதல் நாள். அவங்களோட மனசுலேயும் ராகிங் பற்றின பயம் இருந்தது. ரெண்டு பேரும் அவங்களோட ரூம்க்கு மெதுவாக போயிட்டுருந்தாங்க. அந்த இடத்துக்கு தான் சீனியர்ஸ் அவங்கள கூப்பிட்டது. கதவை திறந்ததுமே அவங்க எதிரில் சீனியர்ஸ் பிரியாங்கா, விக்கி அப்புறம் மனிஷா நின்றுட்டு இருந்தாங்க. வாங்க, வெல்கம் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸஸ். வாங்க, சீக்கிரமா அவங்கவுங்க பேர் சொல்லுங்க. என் பேரு நேஹா. நான் சான்யா. நீங்க ரொம்பலாம் டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க யாருக்கும் எந்த ஒரு டாஸ்க்கும் எம்பாரசிங்காக இருக்கிற மாதிரி கொடுக்க மாட்டோம். இதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துக்கிட்டது போதும், நீங்க உங்களோட ரூம்ஸ்க்கு போங்க. அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எங்க கூட வாங்க. 8th floor உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. 8th floor கேட்டதுமே நேஹா சான்யா ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க. ஏன்னா 8th floor இருக்கிற எந்த ரூம்லேயுமே யாருமே தங்கறதில்ல. அந்த 8th floor முழுவதும் வெறிச்சோடி போயிருக்கும். அந்த இடத்துக்கு யாருமே போகவும் மாட்டாங்க. மூஞ்ச மூஞ்ச பாக்குறீங்க, வெளியே போங்க. அவங்களுக்கு பிடிக்காட்டியும் கூட அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சேர்ந்து 8th floor வந்தாங்க. அவங்கள ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த இடத்துல எந்த வெளிச்சமும் இல்லை. பிரியாங்கா ரெண்டு பேரையும் சேர்ல உட்கார வச்சா. அப்புறம் டேபிள் மேலே இருக்கிற 4 candles லைட் பண்ணா. அதுக்கப்புறம் ஓஜா போர்டுன்ட்டு ஒரு போர்டை மேலே வச்சா. அந்த போர்டு மேலே ஒரு வட்டமான கண்ணாடி இருந்தது. இப்போ இருக்கு பாரு, கவனமாக கேட்டுக்கோங்க. நாம் எல்லாருமே கைகளை கட்டியாக பிடிச்சிக்கிட்டு இந்த போர்டு வழியாக ஸ்பிரிட்ஸை காண்டாக்ட் பண்ணுவோம். ஏதாவது சோல் வந்ததுக்கப்புறம் எது நடந்தாலுமே சரி, அந்த ஆன்மா நமக்கு எல்லாருக்குமே குட் பைன்னு சொல்கிற வரைக்கும் நாம் எல்லாரும் கைகளை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். யாருமே ஏந்திரிக்க கூடாது, சரியா? இங்க அக்கம் பக்கத்துல ஏதாவது ஆன்மா இருந்தா எங்க கூட பேசுங்க. உடனே ரூம்ல குளிர் அதிகமாயிடுச்சு. அப்புறம் போர்டில் இருக்கிற அந்த கண்ணாடி தானாவே நகர்ந்துகிட்டே ஹலோ மேல போச்சு. இதை பார்த்து எல்லாரும் கொஞ்சம் ஷாக் ஆனாங்க. ஆனா பிரியாங்கா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அடுத்த குவெஸ்டனை கேட்டா, உன் பேர் என்ன? அந்த கண்ணாடி தானாவே எழுத்துக்கள் மேல நகர ஆரம்பிச்சது. அப்புறம் அதால ஒரு பேர் வந்தது, வந்தனா. இப்போ நேஹாவோட பயத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. அவ பயந்து போய் கைய விட்டுட்டா. I don't want to play this game. என்ன பண்ணிட்ட நீ? அந்த ஸ்பிரிட் திரும்ப போறதுக்கு முன்னாடியே ஏன் இப்படி கைய விட்டுட்ட? ஆனா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அப்போதான் அந்த ரூம்ல இருக்கிற லைட்ஸ் பிளிங்க் ஆயிட்டு இருந்தது. அவங்களுக்கு ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டது. அதை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. மூச்சு வாங்கிக்கிட்டே கீழே வந்தாங்க. இப்ப என்ன நடக்கும்? அந்த ஆன்மா நம்மள பின் தொடர்ந்துட்டு இருக்குமா? இதெல்லாம் இந்த நேஹாவால தான் வந்திருக்கு. நீ ஏண்டி கைய விட்ட? அப்போ விக்கி சான்யா அப்புறம் நேஹா கிட்ட இப்படி சொன்னா, என்ன ஆனாலும் கூட இத பத்தி யாருக்கும் ஒண்ணுமே சொல்லக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் உங்க ரூமுக்கு போங்க. நேஹாவும் சான்யாவும் ரொம்பவே பயந்துட்டாங்க. ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு திரும்ப வந்துட்டாங்க. அடுத்த நாள் விக்கியும் மனிஷாவும் லைப்ரரியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேரை தவிர்த்து அங்கே யாருமே இல்லை. அப்போதான் ஷெல்ஃபில் இருந்து ஒரு புக் கீழே விழுந்தது. அந்த சத்தத்தை கேட்டு ரெண்டு பேரும் ஷாக் ஆனாங்க. இந்த புக்கு தானாவே எப்படி கீழே விழுந்துருச்சு? அதுக்கு அடுத்த நிமிஷமே இன்னொரு ரெண்டு புக்ஸ் வெளியில் வந்து அவங்களோட மூஞ்சி மேலே பட்டது. நடக்குதுங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டது. அதை கேட்டு ரெண்டு பேரும் இன்னமும் பயந்துட்டாங்க. அந்த சத்தம் வந்த இடத்துல பார்த்தப்போ அங்க வந்த நான் நின்னுட்டு இருந்தா. இது அதே 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 அதே. ஓடு! ரெண்டு பேரும் பயந்து போய் மெயின் டோரை நோக்கி ஓடினாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய புக் ஷெல்ஃப் தானாவே நகர்ந்துகிட்டே அந்த கதவுக்கு முன்னாடி போய் நின்றுச்சு. இப்போ அவங்களால வெளியில போகவே முடியல. உங்களுக்கு ராகிங் செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லை? புது ஸ்டூடெண்ட்ஸை படுத்துறதுல உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் கிடைக்கும் இல்லை? அவள் மனிஷாவோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டா. அப்படியே அவளை மேலே தூக்கிக்கிட்டு போயிட்டா. மனிஷாவோட தலை வேறுபட்டு அவளோட பணம் தரை மேலே ரெண்டு துண்டாக விழுந்தது. ஹெல்ப், ஹெல்ப், யாராச்சும் இருக்கீங்களா? யாருமே இல்லை. இப்படி சொல்லிட்டு அவன் மேலே பாஞ்சு விழுந்தா.
அவனோட மூஞ்சிய தன்னோட கூர்மையான நகங்களால தாக்கினா. அப்புறம் அவ விக்கிய தூரமா தூக்கி வீசினா. வந்தனா தன்னோட கண்களால சைகை செஞ்சு ஒரு பெரிய ஷெல்ஃப மேல தூக்கிட்டா. அப்புறம் அதை விக்கி மேல விழ வச்சுட்டா. விக்கி அது கடியில நசுங்கி போய் துடிச்சுக்கிட்டே ரொம்ப மோசமா இறந்து போயிட்டான். அடுத்த நாள் அந்த மரணங்கள் பத்தி தெரிஞ்சதுமே காலேஜ்ல ஒரு பயங்கரமான அட்மாஸ்பியர் கிரியேட் ஆயிடுச்சு. எல்லாரை விட அதிகமா நேஹாவும் சானியாவும் தான் பயந்து போயிருந்தாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சாங்கன்னா, அந்த ஓஜா போர்டில் இருந்து வந்த ஆன்மாதான் அவங்க ரெண்டு பேரையும் கொன்று இருக்கும்ட்டு. ராத்திரி நேரத்தில் ரெண்டு பேரும் படிப்பில் கவனத்தை செலுத்த முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அப்போதான் அவங்களுக்கு பிரியங்காவோட கதறல் சத்தம் கேட்டது. என்ன மன்னிச்சுடு, என்ன போக விடு ப்ளீஸ். இது பிரியங்காவோட குரல். இவ ஏன் இப்படி கத்திட்டு இருக்கா? ரெண்டு பேரும் அவங்களோட ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்த்தப்போ பிரியங்காவோட ரூம்க்கு எதிரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் வார்டன் அந்த கதவை ஓபன் பண்ண பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ராகிங் செய்யறதுல ரொம்ப சந்தோஷம் கிடைக்குதுல்ல, உங்களை மாதிரியான சீனியர்ஸ்னால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கனவுகளை தீர்த்துக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போறாங்க, வாழ்க்கை தொடங்கறதுக்கு முன்னாடியே முடிச்சுக்கிறாங்க. அப்புறம் பிரியங்கா வெளியில வந்தா. இது வரைக்கும் அவ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ராகிங் செஞ்சாலும் அவங்க எல்லார்கிட்டயும் அவ மன்னிப்ப கேட்டுக்கிட்டா. இத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆனாங்க. அப்போதான் அவளோட காலு மேல தூக்கிக்கிச்சு. அப்புறம் ஏதோ ஒரு சக்தி அவளை உள்ள இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அவளை யாரோ கண்ணுக்கு தெரியாத சக்தி இழுத்துக்கிட்டு போற மாதிரி இருந்தது. அப்புறம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அவ பின்னாடியே ஓடினாங்க. அவ அந்த காலேஜ் ஹாஸ்டலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சாக்கடை குழிக்குள்ள விழுந்துட்டா. அவளோட ஒரு கை மட்டும் வெளியில இருந்தது. வார்டன் கூட ரெண்டு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அங்க வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவளோட கைய புடிச்சுக்கிட்டு மேல இழுத்தாங்க. அவளை மேல இழுத்ததுக்கு அப்புறம் எல்லாருமே பயந்து போய் கத்தினாங்க. பிரியங்கா மயக்க நிலையில இருந்தா. ஒரு பொண்ணோட பொணம் அவளோட கால்களை புடிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த பொணத்தை பார்த்து வார்டன் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அப்புறம் வந்தனாவோட ஆன்மா எல்லாருக்கும் முன்னாடி வந்தது. நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க படிக்கிறதுக்காக வந்தேன். ஆனா என்னோட சீனியர்ஸ் எந்த அளவுக்கு ராகிங் செஞ்சாங்கன்னா நான் தற்கொலை செஞ்சுக்கிட்டேன். வார்டனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததும் ஹாஸ்டல் பேரு கெட்டு போயிடுமோன்ட்டு பயந்து அவங்களும் இந்த சீனியர்ஸ் கூடவே சேர்ந்து என்னோட பணத்தை இந்த குழியில புதைச்சிட்டாங்க. இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. வந்தனாவோட ஆன்மா எல்லாரும் பாக்குறப்பவே அந்த வார்டன் மேல பாஞ்சு விழுந்து அவங்கள கொன்னுட்டா. அப்புறம் காத்துல மறைஞ்சு போயிட்டா. இப்போ அவளோட ஆன்மாக்கு முக்தி கிடைச்சிருக்கு போல. அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்பவே பயந்து போய் அவங்களோட ரூமை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. நேஹாவும் சானியாவும் அவங்களோட ரூம்க்கு வந்து பார்த்தப்போ அங்க இருக்கிற ஒரு பொருளை பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. ஓஜா போர்டு அவங்களோட டேபிள் மேல வைக்கப்பட்டு இருந்தது. அப்புறம் அந்த கண்ணாடி ஹலோங்கிற வார்த்தையை சுத்திக்கிட்டு இருந்தது.